நம்ம மிளகாய் இதே மாதிரி நல்ல கொத்து கொத்தா நம்ம காய்க்க வைக்கலாம். இது ஒரு செடியில தான் இருக்கு, போன்சாய் ட்ரீ மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு சில்லியும் ரொம்ப ஸ்லோ க்ரோவிங் பிளான்ட்ஸ் தாங்க. வாங்க அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டே நான் பேசுறேன். நானே சில்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோவிங் பிளான்ட்ஸ். இதுக்கு நல்ல சன்னியான பொசிஷன் தேவை. ஸ்டார்டிங்ல நான் என்ன பண்ணேன்னா, கிச்சன்ல உள்ள வரமிளகா இருக்கு இல்லையா, வரமிளகா இல்ல காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகாவை நான் எடுத்துக்கிட்டேன். அந்தலேயே தான் இந்த சீடு எடுத்தேன். நான் வந்து ஒரு நாலு பிளான்ட் தான் போட்டேன், ஒரு நாலு சீடு போட்டுக்கிட்டேன். அதுல எது நல்ல மெச்சூர்டா ஒரு நல்ல ஹெல்தியா பிளான்ட்ஸ் வளருதோ அதை மட்டும் ஒரு தனி பாட்ல நான் மாத்தி வச்சுக்கிட்டேன். மாத்தி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெல் ட்ரெயின் சாயில் மிக்சர் எடுத்துக்கிட்டேன். அதுல தான் நான் வச்சேன். நீங்க வெர்மி காம்போஸ்ட் போட்டுக்கலாம். அதுல அந்த நல்ல மே மாசத்துல நல்ல ஹீட் வரும். ஹீட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீட் கொடுக்கணும். ஃபீட்னா நீங்க ஹோஸ் மேனியூர் ஆர் மக்கின எந்த விதமான உரங்களும் பெஸ்ட். அதாவது ஹோஸ் மேனியூர், போன் மீல், ஃபிஷ் மீல், எனி ஆர்கானிக் பேஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ், யூனோ இட்ஸ் ரியலி ரியலி குட் ஃபார் யுவர் சில்லி பிளான்ஸ். அட் சேம் டைம் யூ கேன் ஃபீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் விச் கண்டெயின் ஹை பொட்டாசியம். ஏன்னா பொட்டாசியம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காய்கள்லாம் செட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வீட்டில் உள்ளது நம்ம எனக்கு என்னன்னா, நம்ம இங்கே யூகேல, அதாவது நான் யூகேல இருக்கிறதுனால எனக்கு டைம் லிமிட் ரொம்ப கம்மி. டைம் லிமிட் மீன்ஸ் சம்மர் டைம். சம்மர் டைம் எனக்கு ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் இதுக்கு கொஞ்சம் இன்டென்சிவாக தான் நான் ஃபீட் போட்டு வளர்க்குறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு நிறைய காய்கள் வராது. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சிக்கன் மீல், ஃபிஷ் மீல்லாம் ரொம்ப வாங்கி வச்சுக்குவேன். நான் நிறைய நான் ஹோஸ் மணியிலும் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும் இல்லையா. அது போடும் பொழுது எனக்கு வந்து காய்கள் வந்து கட 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 கடன்னு காய்க்கும். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வரும். கத்திரிக்காய் பிளான்ட்டாக இருக்கட்டும், சில்லி பிளான்ட்டாக இருக்கட்டும், நம்ம தூக்கி போடாமல் வச்சுருந்தோம்னா அடுத்தடுத்த வருஷத்துக்கு நல்ல காய்கள் கொடுக்கும். ஒரு சீசன் முடிச்சாலும் அடுத்த சீசனுக்கு காய் கொடுக்கும். ஆனால் இது வந்து அதுக்காக அஞ்சாறு வருஷத்துக்குலாம் வச்சுக்க முடியாது. எந்த பிளான்ட்டாக இருந்தாலுமே, அதாவது ஈவன் ஸ்ட்ராபெரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் டூ இயர்ஸ்க்கு மேலே வச்சுக்க வேண்டாம்னு இங்கே உள்ள எக்ஸ்பர்ட்டான கார்டனர் சொல்கிறாங்க. அந்த பிளான்ஸை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஏஜ்ட் ஆகிடும், அதோட கெப்பாசிட்டி முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. கத்திரிக்காய் பிளான்ட்ஸு தாராளமாகவே நம்ம வச்சுக்கலாம். எப்படி நம்ம மிளகாய் பிளான்ட்ஸை வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சுக்கலாம். நான் யூகேல இருந்தாலும் என்னோட வின்டர் வந்து, அதாவது நான் வந்து சவுத் வெஸ்ட் லண்டன்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு வின்டர் போகாது. மினிமம் வந்து ஒரு -10 போனா ஜாஸ்தி தான் எங்களுக்கு. அதனால நான் இருந்தாலுமே என் சில்லி பிளான்ட்டை நான் வெளில வச்சிருவேன். சில்லி பிளான்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா வின்டர் ஸ்லீப்க்கு போயிடும். அப்போ டோமன் ஸ்டேஜில் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த வின்டர் ஸ்லீப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு திரும்பி வரும். பார்த்தீங்களா எவ்வளோ மிளகா மிளகா பறிச்சுன்னா செடியே பாவமாக ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சில மிளகாங்கள் நல்லா பழுத்துருச்சு. சில்லியில் இல்லாத நியூட்ரிஷனே கிடையாது. ஏன்னா இதில் ஹை கால்சியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில்லியில் நிறைய வெரைட்டி இருக்குது. நெக்ஸ்ட் இயர் நான் வந்து இன்னும் ஹாட் சில்லியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்தந்த வெரைட்டியை வந்து நான் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் பிளாக் கலரில் கூட சில்லி இருக்குது. எங்கள் ஊரில் வந்து ஊசி மிளகாம்பாங்க. கொடமிளகா வச்சுருக்கேன். நான் அடுத்தது கொடமிளகாவை தான் போய் நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் சில்லியை நீங்கள் வளர்க்குறதுக்கு தகுந்த இடம்னு பார்த்தா ஃபுல் சன், மறந்துடாதீங்க, வெல் ட்ரைன் சாயிலாக இருக்கணும். அடிக்கடி ஜூரிங் சம்மர் டைம்லலாம் நிறைய தண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த பூக்கள்லாம் செட் ஆகும். அதே மாதிரி சில சமயம் காய்கள் செட் ஆகாம இருக்கும். ஒரு 10-15 மிளகா தான் வரும், அதுக்கு மேல வராது. இன்னொரு காரணம் பாலினேஷன் ப்ராப்ளமா கூட இருக்கும். அதுக்காக தான் இயற்கையோட படைப்பு ஹனி பீஸ். அதனால நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஹனி பீஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ற பிளான்ஸும் கொஞ்சம் நம்ம வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுதுதான் நமக்கு இன்னும் நிறைய காய்கள் நிறைய வரும். என்னோட தோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் பிளான்ட்ஸ் இருக்கும் பக்கத்திலேயே. எதெல்லாம் ஹனி பீஸ் அட்ராக்ட் பண்ணுதோ ரொம்ப சீப்பான விலையிலேயே நமக்கு இங்க கார்டன் சென்டர்ல கிடைக்கும். எங்க எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயுமே வந்து ஹனி பீஸ அட்ராக்ட் பண்றதுக்காகவே நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா மேரிகோல்டு, அதாவது நம்ம ஊர்ல எங்க ஊர்ல துலுக்கன் செவ்வந்தின்னு சொல்லுவாங்க, துலுக்க செவ்வந்தின்னு சொல்லுவாங்க.
அந்த பூக்களா இருக்கட்டும், அதே மாதிரி சன்ஃபிளவரா இருக்கட்டும், அதெல்லாம் சரியான நம்மளுடைய ஹனி பீஸ அட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அப்படி நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா என்னாகும், நிறைய காய்கள் வரும். காய்கள் மட்டும் இல்லாம இது வந்து விதைகள் வந்து ஸ்ட்ராங்கா உருவாகிறதுக்குமே நமக்கு ஹனி பீஸ் தான் தேவை. அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹனி பீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டாங்க, நாட் ஓன்லி ஹனி பீஸ், இன்செக்ட் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும் தான் சொல்றாங்க. பேர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க பாலினேஷனுக்கு. அதனாலதான் பேர்ட்ஸ்க்குள்ள ஃபுட் எல்லாம் இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கு. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு நிறைய ஃபுட் இருக்கும். நானும் நிறைய பேர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுக்குவேன். இதுக்கு பெரிய டிசீஸ் வராதுங்க. சில்லி பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி க்ரோவிங்கா தான் இருக்கு. அந்த அளவு ஏஃபிட்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு டிசீஸும் பெருசா அஃபெக்ட் பண்ணல. கத்திரிக்காவுக்கு கூட கொஞ்சம் அப்பப்ப அஃபெக்ட் பண்ணும், மத்த பீன்ஸ் எல்லாம் தலைவலிதான். ஆனா இதுக்கெல்லாம் சில்லி பிளான்ஸ்க்கெல்லாம் சுத்தமா கிடையாதுங்க. திருத்திரு எப்படி நம்ம வே பண்ணி பார்க்கலாம், எல்லாம் முடிச்ச பிறகு எத்தனை கிலோ காய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வே பண்ணி பார்ப்போம். எவ்வளவு மிளகா, மிளகாய் பாத்தீங்களா, மிளகா மிளகான்னு சொல்லி சொல்லி மிளகானே வருது. மிளகாய், தமிழ்ல மிளகாய். நியர்லி ஃபினிஷ்ட், நம்மளுடைய ஹார்வெஸ்ட் நியர்லி ஃபினிஷ். நான் ரொம்ப கடகடன் பண்றேன், ஏன்னா என் குட்டி பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் தூங்கி முழிக்கிறதுக்குள்ள நம்ம ஹார்வெஸ்ட் பண்றோம். மிளகாவை போட்டு ஒரு சூப்பரான ஒரு கறி பண்ணி அவளுக்கு கொடுக்குறோம். ஸ்வீட்டாக கேட்குறான், கொஞ்சம் கூட காரசாரமான ஃபுட்டை சாப்பிட மாட்டேங்கிறான். அதனால நம்ம சில்லி வளர்த்து அவளுக்கு நான் சில்லி பழக்க போறேன். இவ்வளோ மிளகா வளர்ந்துருக்கு, ஒரு நாள் கூட அதை பிச்சு அவன் வாயே வைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஐயோ இவ்வளோ சில்லி வளர்ந்துருக்கேன், அவன் பிச்சு வாயிலேயே வச்சிட போறானே. என் பையன் வந்து தொட்டு கூட பார்க்கலங்க. நியர்லி ஃபினிஷ் ஆயிடுச்சு நம்மளுடைய ஹார்வெஸ்டும். நீங்களும் நீங்க உங்க வீட்டுல என்ன வகையான மிளகா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானும் பாக்குறேன், நான் அடுத்த வருஷம் இன்னும் விதவிதமான மிளகாய்க்கு ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். இங்க வந்து லோக்கல் கார்டனர்ஸ், அதாவது இங்கிலீஷ் பீப்புள் வந்து தே ஆர் வெரி 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 குட் அட் டூயிங் கார்டனிங். அதுல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. அவங்க வந்து எப்போ அவங்க வந்து நிறைய புது விதமான சீட்ஸ்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுல எக்ஸ்பர்ட்டு. அவங்க எனக்கு ஒரு சில சீட்ஸ் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஹார்வெஸ்ட் ஃபினிஷிங்க, உங்களுக்கு நிறைய காய்கள் வரும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன்.